இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோடிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். என்னோட அப்பா இறந்து ஒரு வாரம் ஆச்சு, ஆனா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு தன்னோட தந்தை மறைவு குறித்து நடிகை ஷெரீன் ரொம்ப உருக்கமா தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஷெரீன் கடந்த 2002 வருஷம் வெளிவந்த துள்ளுவத இளமை படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. செல்வராகவன் இயக்குன இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஹிட் ஆனதை தொடர்ந்து ஜேடி ஜெர்ரி இயக்கத்துல ஷெரீன் நடிச்சு வெளியான படம் தான் விசில். 2003 வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படம், அந்த படத்துல இடம்பெற்ற அழகிய அசுரா பாடல்ல ஷெரீனோட நடனம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதற்கு பின்னாடி தமிழ்ல பெரிய அளவுல ஹிட் கொடுக்காததுனால ஷெரீனுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப குறைய தொடங்குச்சு. அதற்கு பின்னாடி பீமா படத்துல ஒரு டான்ஸ் மட்டும் ஆடியிருப்பாங்க. இதை தொடர்ந்து சில ஆண்டுகளா தமிழ் சினிமா பக்கமே தலை காட்டாம இருந்து வந்தவங்க நண்பேண்டா திரைப்படத்து மூலமா ஒரு கம்பேக் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த படத்துல சந்தானத்துக்கு ஜோடியா வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அதற்கு பின்னாடியும் அவங்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் கிடைக்கல. இதையடுத்து கடந்த 2019 வருஷம் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 3rd சீசன்ல போட்டியாளரா கலந்துகிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி உடல் எடையெல்லாம் குறைச்சு ஸ்லிம் ஆன அவங்க குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலயுமே ஒரு கண்டஸ்டண்டா கலந்துகிட்டாங்க. அதன் மூலமா தன்னோட சமையல் திறமையை வெளிப்படுத்தினாங்க. இப்போ இந்த நிலையில தான் நடிகை ஷெரீன் வந்து தன்னோட தந்தை மறைவு குறித்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ கூட ஒரு உருக்கமான போஸ்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்ல, நான் உங்களை ரொம்பவும் அதிகமா நேசிச்சேன், என் வாழ்நாள் முழுக்கவும் அன்பிற்காக நான் ஏங்குனேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க இறந்துட்டீங்க, ஆனா எனக்கு இன்னைக்குதான் தகவல் கிடைச்சிச்சு, அதை கேட்டு நான் ரொம்ப மனமுடைஞ்சு போனேன், உங்களோட இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, இது எப்பவுமே என்கிட்ட இருக்கும், மிஸ் யூ, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா வந்து பதிவிட்டிருக்காங்க. ஒரு அப்பா இறந்தது கூட ஏன் இவ்வளோ தாமதமா தெரிஞ்சிச்சு, அப்பா அவங்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷெரீன் அவங்களோட தந்தை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பிரிந்து போனதால நடிகை ஷெரீன் தன்னோட தாய் கூட தான் தனியா வசிச்சுட்டு வராங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதி அவங்க தன்னோட அப்பா பத்தி ரொம்ப எமோஷனலா பேசின ஒரு விஷயம் வந்து இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பல யூடியூப் சேனல்கள்ல வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல தன்னோட குடும்பத்தை பத்தியும் தன்னோட அப்பா பத்தியுமே யாருக்கும் தெரியாத சில தகவல்களை வந்து ரொம்ப எமோஷனலா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அம்மாவை பத்தி பேசும்போது, என்னோட அம்மாவுக்கு வந்து எப்பவுமே சொந்த வீடு இருக்கணும், அந்த சொந்த வீட்டுல நான் வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நடிகனாகி நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறமா ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அம்மா வந்து இப்ப என் கூட இல்லை, பட் தனியா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு ஆசை, தான் சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, அதனாலயே அவங்க தனியா இருக்காங்க. பட் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன், அவங்க சொந்த வீடு அந்த கனவை வந்து நான் நிறைவேற்றினதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அப்பா வந்து கொஞ்சம் அரங்கட்டான ஆளு, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபான ஆளு, அரகண்ட் அப்படின்றதுக்காக அம்மாவை வந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சத்தமாக பேசுவார், அதிகமாக கோவப்படுவார், அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அவர். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்றனால சைட்டுக்கெலாம் போகும்போது சில சமயம் சண்டை போட்டுட்டு வந்துடுவார், சண்டை போட்டு சட்டை கிழிஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நாங்கள் 4 பிள்ளைங்க, அந்த 4 பிள்ளைங்களில் என்கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஜாலியாலாம் வந்து என்கிட்ட பேசுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். நான் ஹீரோ ஆனதை அந்த ஆள் வந்து பார்க்காம போனது எனக்கு ரொம்பவே வந்து மனம் மருத்துவ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூடலாம் நான் நடித்தாலும் அவங்கள பற்றி பேசினாலும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவரால் பார்க்க முடியலையே அப்படின்ற வருத்தம் வந்து எப்போவுமே என்கிட்ட இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து இந்த அதிகமாக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் கமல் சார்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கமல் சார் கூட நடித்ததாக இருக்கட்டும் சரி, கமல் சார் என்னை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும், இந்த சமயத்தில் அந்த மனுஷன் தான் நல்லா இருந்திருக்குமே, அவருக்கு இதை தெரியாமலே போயிட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு. அந்த ஒரு வீடியோவும் இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைரக்டர்கிட்ட வேலை வர எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி ஈஸி சொன்னால் அப்போ நாங்களே என்ன சார் அது டைரக்டர் இன்னொரு டைரக்டரோட மாதம் புரிஞ்சு பாருங்க. 20 நீ கேள்வியும் கேட்க மாட்டேங்கிற, நடுவில் நானும் இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டேன், அப்புறம் அது பதில் சொல்ல விட மாட்டேன், என்ன அர்த்தம்? எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. வந்து காலனுக்கு ரொம்ப நன்றி உதய், இந்தியா கிரெட் சார். நிறைய படங்கள் பண்றோம்ல, நிறைய ஒவ்வொரு ஜானர் சம்பளத்தை அவர் கொடுத்துருக்க.
என்னோட நல்ல கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு ஜானர் நம்ம வந்து எப்பயாவது கிடைக்கும். ஆமா, நல்ல ஒரு கண்டென்ட் அவ்வளோ கூட. சில ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நிறைய பண்றோம், அது தப்பாகுது சரியாகுதுன்றது. அப்புறம் பர்சனலா ஒரு ஹீரோவா ஒரு ஆக்ஷன் பேக்கடு பண்றப்போ ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட் ஃபிலிம்ஸ் பண்றப்போ ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்கு. எது கொஞ்சம் அதுதான் செஞ்சு அது ஜாலியா இருக்கும். ஆக்ஷன் அதுதான் ரொம்ப வந்து சரி. இது வந்து ரொம்ப வேலை, இது ரொம்ப வேலை, நிறைய மெனக்கெடணும். ஆமாம், இல்லைண்ணே ரொம்ப இல்லைண்ணா, அதுவும் வேலை தானே. ஆனால் இதில் வந்து என்னென்னா, நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கும்ல, மூடே சீரியஸாக இருக்கு இல்லையா, அது வந்து மூடே வந்து ஒரு கோம சீரியஸ்னஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து அது அதுக்கான இது வந்து அங்கங்கே இடத்துல இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி சேதம் பிடிக்குது. அதுதான் அது உங்கள் டேஸ்ட்டு தாசு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதுக்கான ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இல்லை படங்கள் போராட ஒரு படமாக நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்னவா அவனை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண வைக்கிறோம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதானே முக்கியம். எனக்கு அந்த வகையில் இந்த படம் பண்ணல பெரிய சந்தோஷம். ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் வந்து நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும், அது சந்தேகமே கிடையாது. பட் நீங்கள் மனநிலையாக கேட்டிங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மூடும் வந்து உங்களுக்கு நீங்கள் யான் இந்த படம் ஷூட்டுக்கு போய் எல்லோரும் கேட்டாங்க, என் கூட ரோகனு மேக்மேன் மொய்தீன் ஜான்சன் எல்லோரும் கேட்டாங்க. எதுவும் டிப்ரெஷன் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லைக்கான எல்லோரும் கேட்டாங்க. அது நான் கான்சியஸாக அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகிடுது. நீங்கள் ஏன்னா சீன் பேப்பர் படித்தாலும் கேரி பண்ணுற சீனுக்கும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் பேக் அண்ட் அதை பற்றி தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிட்டு வந்தோம், ஒழுங்காக போச்சா இல்லைன்னு ஒரு கணக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சீரியஸ் ஆகிடுது, நீங்கள் அப்படியே இருக்கிறீங்களா, அது ஒரு பாரமாகவே இருக்கும். அது அது இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணதுன்னா, இது படமாக பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த உங்கள்கிட்டையும் சார்ட்டே பேசுகிறேன், நான் சொல்லிடுறேன். இல்லை நீ சொல்லிடுறேன், நீ நான் சொல்லிடுறேன். இப்படி சொன்னீங்கல்ல ஆடியன்ஸ் ஒன்று, எனக்கு என்னென்னா சேது மேலே ஒரு பெரிய ஆசை. எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபிலிமாக பண்ணணும்னு ஆசை, வேறு எதுவும் கிடையாது. கமர்ஷியல் படங்கள் பண்ணுறது ஒரு ஹீரோட விருப்பம் இல்லைண்ணா, அதே ரொம்ப கமர்ஷியல் படம் ரொம்ப கம்மி தானே பண்ணுறேன், அது ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி நான் பண்ணுறது எல்லாமே இது தான், இந்த மாதிரி தான் அதிகமாகவே இருக்கும் அது. பட் ஆனால் விருப்பம் ஆசையாக, பட் ஆனால் நீங்கள் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது வந்து அது வேலை தான், கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். அங்கேயும் அங்கிருக்கும் இங்கே பக்கம் நிறைய பேர் என்ன மீன் பண்ணுறீங்க. நான் வந்து இது இதில் வந்து ரொம்ப நிறையா வேலை, அது வந்து அதுலேயும் வேலை இருக்கும். ஆனால் அது சந்தோஷமான மூமெண்ட்ஸு அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து அது கம்மியாக இருக்குமே ஒழிய மற்றபடி பெரிய ஆடைகளுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.